ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் இந்திராணி மாத்த மாடி இப்போ சப்டர் நம்பர் டூ பேசிக்கல் இப்போ எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஒன் ஃபோர் பார்க்கலாம் சால்வ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஃபோர்டீன் இஸ் லெஸ் தேன் எக்ஸ் ப்ளஸ் டூ ஸோ இந்த இன்னிக்வாலிட்டி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு இதுதான் தான் கொடுத்துருக்கிற இன்னிக்வேஷன் இதை தான் சால்வ் பண்ண போகிறோம் ரூட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு டேர்மை பற்றி சொல்லணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ரூட் எக்ஸ் ஃபோர்டீன் இது வந்து டிஃபைன் ஆகணும்னா ரூட்டுக்குள்ளே ஒன்லி என்னவாக இருக்கணும் ரூட் ஜீரோவாக இருக்கணும் இல்லைன்னா பாசிட்டிவ் வேல்யூஸ் ரூட் ஃபோர் இப்படி வேல்யூஸ் தான் வரணும் அப்போ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ எது எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்டீன்கிறது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஸீரோவாக இருக்கணும் ஓகே அதாவது ரூட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூ ரூட் ஃபோராக இருக்கலாம் ரூட் ஜீரோ இருக்கலாம் பட் ரூட் மைனஸ் ஃபோர் இருக்க முடியாது ஏன்னா இது காம்ப்ளெக்ஸ் நம்பரை கொடுத்துரும் அதனால் ஸோ ரூட்டுக்குள்ளே இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்டீன் வந்து எப்படி இருக்கணும் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த ஃபோர்டீன் இந்த சைடு வந்துச்சுன்னா எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர்டீன் இது குவாலிட்டி இக்வேஷன் ஒன் இப்போ பாருங்கள் எனக்கு இதைய கொஞ்சம் மாத்துறேன் எப்படி இதை ஃபஸ்ட் எழுதணும் எக்ஸ் அதாவது ரூட் வேல்யூ லெஸ் தேன் எக்ஸ் ப்ளஸ் டூ இஸ் சேம் அஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ இஸ் கிரேட்டர் தேன் ரூட் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்டீன் பட் இந்த ரூட் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்டீன் எப்படி இருக்கும்னா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும் ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் அதனால் எக்ஸ் ப்ளஸ் டூ எப்படி இருக்கும் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்கும் புரியுதா விச் இம்ப்ளீஸ் எக்ஸ் இஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் டூ இங்க வரும்போது மைனஸ் டூ எக்ஸ் க்ரெட்தனார் ஈக்குவல்ஸு மைனஸ் டூ இது இக்குவேஷன் நம்பர் டூ பாருங்க இது ரெண்டுக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ற வேல்யூன்னா ரியல் லைன் எடுத்துக்கோ மைனஸ் இன்ஃபனிட்டி டூ ப்ளஸ் இன்ஃபனிட்டி எடுத்துக்கிறோம் அதில் மைனஸ் ஃபோர்டீன் காமிங்க மைனஸ் டூ காமிங் ஏன்னா மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் லெஃப்ட் சைடில் தான் மைனஸ் ஃபோர்ட்டீன் இருக்கும் அப்புறம் மைனஸ் டூ இருக்கும் இல்லையா இதில் ஃபஸ்ட் எக்ஸ் கிரெடன் ஈக்வல்ஸு மைனஸ் ஃபோர்டீன் கிரேட் எதனா லெஃப்டில் இருந்துச்சுன்னா லெ லெஸ் தேன் ரைட்டில்னா கிரேட்டர் தேன் அப்போ மைனஸ் ஃபோர்டீன் எக்ஸ் கிரேட்டர் தானோ ஈக்குவல் டூ மைனஸ் ஃபோர்டீனா மைனஸ் ஃபோர்டீனுக்கு ரைட் சைடில் இருக்கிற வேல்யூஸ் அதுதான் இது லைனில் போட்டு காமிச்சிருக்கிறேன் மைனஸ் ஃபோர்டின் வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் அதுவே எக்ஸ் கிரேட்டர் தானர் ஈக்குவல் டூ மைனஸ் டூன்னு நேர்த்தோம் மைனஸ் டூ விட அதிகம் அப்படின்னா கிரேட்டர் தேன்னாவே ரைட் சைடு இப்போ மைனஸ் டூக்கு ரைட்டில் இருக்கிற வேல்யூ இந்த லைன் அமைச்சிருக்கிறேன் ஸோ இதுவும் இருக்கணும் இதுவும் இருக்கணும்னா எனக்கு

அதை ஸ்கொயர் பண்ணிக்கல இதை சால்வ் பண்ணி தான் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஸ்கொயர் பண்ணிக்கோ ஸ்கொயர் எதுக்காக பண்ணுறோம் ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால அப்போ ரூட் எக்ஸ் பிளஸ் ஃபோர்டீனோட ஸ்கொயர் லெஸ் தேன் எக்ஸ் ப்ளஸ் டூவோட ஹோல் ஸ்கொயர் அப்போ ரூட் போயிரு இவள் கெட் எக்ஸ் பிளஸ் ஃபோர்டீன் விச் இஸ் லெஸ் தேன் எக்ஸ் ப்ளஸ் டூவோட ஹோல் ஸ்கொயர் ஸோ எக்ஸ் பிளஸ் ஃபோர்டீன் இஸ் லெஸ் தேன் இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லா ஏ ஸ்கொயர் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் டூ ஸ்கொயர் தட் இஸ் ஃபோர் ப்ளஸ் டூ ஏபினா டூ இன்ட்டு டூ ஃபோர் ஃபோர் இன்ட்டு எக்ஸு ஸோ இது எல்லாத்தையுமே ரைட் சைடு கொண்டு வந்தேன் நீங்கள் எதுவுமே இல்லைன்னா ஜீரோன்னு அர்த்தம் லெஸ் தேன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இது ரைட் சைடுக்கு வரும்போது லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கு வரும்போது மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர்டீன் ஆகும் ஸோ ஜீரோ இஸ் லெஸ் தேன் எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்துக்கோம் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் வரும் இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டிங்கன்னா மைனஸ் டென் வரும் தட் இஸ் ஜீரோ இஸ் லெஸ் தென் திஸ் வேல்யூ தட் இஸ் திஸ் வேல்யூ இஸ் கிரேட்டர் தன் ஜீரோன்னு எழுதலாம் இதைவேன் ஓகே உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் டூ லெஸ் தேன் த்ரீன்னு சொல்லுவோம் ஆர் த்ரீ கிரேட்டர் தன் டூன்னு சொல்லுவோம் ஸோ போத் ஆர் ஒன் போத்தர் த சேம் தானே டூ இஸ் மலர் தேன் த்ரீ இல்லைன்னா த்ரீ இஸ் கிரேட்டர் தேன் டூ அதுதான் இந்த கான்செப்ட் எக்ஸ் கொயர் பிளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் டென்னுங்கிறது மோர் தென் டென் ஜீரோ அதுதான் அர்த்தம் கிரேட்டர் தேன் ஜீரோ ஸோ இதை ஃபேக்ட்ரைஸ் பண்ணி பாருங்க ப்ராடக்ட் வந்து மைனஸ் டென் சம் வந்து பிளஸ் த்ரீனா ஃபைவ் இன்ட்டு மைனஸ் டூ இஸ் மைனஸ் டென் இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க சம் வந்து ப்ளஸ் த்ரீ ஆயிரும் So, x ப்ளஸ் ஃபைவ் into எக்ஸ் மைனஸ் டூ which இஸ் greater than 0. ஸோ இது எல்லாத்தையுமே ஈக்வேட் வித் ஜீரோ அதுதான் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் அப்போ or நம்பர்ஸ் ஆர் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸுங்கிறது என்னென்னா எக்ஸோட வேல்யூ மைனஸ் ஃபைவாக இருக்கணும் எக்ஸ் ஈக்குவல் டு டூவாக இருக்கணும் ஸோ இதையே equate வித் ஜீரோ இதே ஈக்வேட் வித் with is 0 கெட் so, will get x மைனஸ் ஃபைவ் minus 5 x டூ ஸோ இதை லொக்கேட் பண்ணிக்கோ மைனஸ் பண்ணிக்கு minus ப்ளஸ் to உனக்கு மைனஸ் ஃபைவ் இங்கே இருக்கும் ப்ளஸ் டூ அடுத்தது இருக்கும் ரெண்டு கடையில் உனக்கு மைனஸ் டூ இருக்கும் ஓகேவா இப்போ கிரேட்டர் தென் என்ன அர்த்தம் ஒன்றா இது இருக்கணும் இல்லைன்னா இது இருக்கணும் கிரேட்டர் தேன்னா ஆக்சுவலாக இன்னிக்குவாலிட்டி பொறுத்தளவுக்கு பார்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு விஷயம் சப்போஸ் இங்கே ஒரு வேல்யூ ஏதோ ஒரு வேல்யூ நான் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன் இங்கே ஒரு டூ எடுக்கிறேன் மைனஸ் டூ எடுக்கிறேன் இங்கே ஒரு நான் சாரி இங்கே ஒரு மைனஸ் ஃபைவ் இருக்குது இங்கே ஒரு டூ இருக்குதுன்னு வச்சுக்கோ ஸோ உனக்கு எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூவோட வேல்யூ அதாவது லெஸ் தென் ஜீரோன்னா உள்ளே இருக்குன்னு அர்த்தம் லெஸ் தேன் அதுவே கிரேட்டர் தான் ஜீரோன்னா இதே தான் என்ன வரும் இங்கே மைனஸ் ஃபைவ் வரும் இங்கே டூ வரும் இங்கேயும் இங்கேயும் இருக்கும் அவுட் சைடில் இன்சைடில் இருக்காது கிரேட்டர் தன்னால் அவுட் சைடில் இருக்கும் ஸோ இதுதான் தான் இன்னிகுவாலிட்டியோட ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி நம்ம படித்து வச்சுருக்குறோம் ஜஸ்ட் ஒரு ரீகலெக்ட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஸோ அதே தான் இங்கே நீங்கள் பாருங்கள் இங்கே கிரேட்டர் தன் ஜீரோ கிரேட்டர் தானே என்ன அர்த்தம் அவுட் சைட் ஆஃப் தீஸ் டூ வேல்யூஸ் மைனஸ் ஃபைவ் டூக்கு அவுட் சைடில் அப்படின்னா இந்த இடத்துலையும் இந்த இடத்துலேயும் தான் இருக்கும் ஓகே ஆனால் நம்மளுக்கு என்னென்னா கொடுத்துருக்குற கொஷின்லேருந்து கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூ எக்ஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் மைனஸ் டூ இப்போ மைனஸ் டூ கூட அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறோம் கிரேட்டர் தேன்னா ரைட் சைடில் இருக்கணும்னு சொல்கிறோம் இது இதுதான் தான் நம்மளுக்கு சொல்யூஷனாக இருக்குன்னு சொல்கிறோம் அப்போ இது இருக்கிறக்கு சான்ஸ் இல்லையில ஒன்லி சான்ஸ் இது தான் இதுதான் ஏன்னா இதுலேருந்து நீ எடுத்துக்க முடியாது இதிலிருந்து நீ எடுத்துட்டீங்கன்னா இந்த இடம் எனக்கு இல்லாமல் போயிடும் ஸோ இதுவும் வேணும் இதுவும் வேணும்னு பார்த்துட்டிங்கன்னா யூ வில் கெட் ஓன்லி திஸ் பார்ட் ஸோ தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சரு அதாவது எக்ஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டூ மைனஸ் டூன்னா மைனஸ் டூக்குள்ளே தான் இருக்கணும் மைனஸ் டூலேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே தான் இருக்கணும்னா இது தான் உனக்கு சொல்யூஷனாக இருக்க முடியும் இது இருக்காது ஓகே அப்போ டூ டு இன்ஃபினிட்டிங்கிறது உன்னோட சொல்யூஷன் பட் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் டு மைனஸ் டூ என்ன அர்த்தம் உனக்கு இது சொல்லியாச்சு இது எதுனால வருது கிரேட்டர் தன் ஜீரோன்னா அவுட் சைடு அவுட் சைடுன்னு என்ன அர்த்தம் இந்த இடம் லெஸ் தேன் மைனஸ் ஃபைவ் இந்த இடம் கிரேட்டர் தன் டூ ஸோ மைனஸ் ஃபைவ்க்கு லெஃப்டில் இருக்கிறதுனால லெஸ் தேன் மைனஸ் ஃபைவ் இது டூக்கு மேல இருக்கிறதுனால கிரேட்டர் தன் டூ இஸ் த சொல்யூஷன் ஃபார் இந்த ஈக்குவேஷன் ஒன்னுக்கு பட் நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கிறோம் எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தன்ஆர் ஈக்குவல் டு மைனஸ் டூ தான் சொல்யூஷனாக இருக்க முடியும் அப்போ எக்ஸ் ஈக்வல் மைனஸ் டூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டுனஸ் டூக்குள்ள இருக்கணும் அப்போ எந்த சொல்யூஷன் வரும் இதுதான் வரும் தட் இஸ் எக்ஸ் வந்து கிரேட்டர் தன் டூ தான் உனக்கு சொல்யூஷனா இதுதான் சொல்யூஷனாக இருக்கும் கிளியர் கிரேட்டர் தன் டூ இஸ்யூஷன் ஃபார் த கிவன் இன் ஈக்வாலிட்டி ஓகே